ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாழ்க தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான டயட் தாங்க பார்க்க போகிறோம். உடல் எடையை குறைப்பதற்கான டயட்ஸ். நார்மலாக வந்து நம்ம உடல் எடையை குறைப்பதற்கான டயட்டில் வந்து முட்டை சேர்த்துப்போம். முட்டை சேர்க்கறதுனால வந்து உடல் எடை குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முட்டையோட ஒரு சில உணவுகளில் சேர்க்கறதுனால வெயிட் வந்து 2 மடங்கு குறைக்கலாமாங்க. அந்த மாதிரி டயட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயினோவா. இந்த குயினோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புரதச்சத்துக்கள், நார்ச்சத்துலாம் இருக்குது. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால் முட்டையோட குயினோவா காலையில் எடுத்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடல் எடையில் வந்து மாற்றம் ஏற்படுங்க. ஸோ குயினோவா எடுத்துங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு மிளகு. இந்த கருப்பு மிளகை வந்து முட்டையோட எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு முட்டையோட மேலே வந்து இந்த கருப்பு மிளகை வந்து தூவி சாப்பிட்றதுனால நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு மிளகில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, கொழுப்பு செல்கள் உருவாகும், அடிப்போஜெனிசை இது வந்து தடுக்குதான். இது உங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றை வந்து ரொம்ப தட்டையாக வச்சுருக்கவும் உதவுதுங்க. முட்டையோட நீங்கள் வந்து கருப்பு மிளகு சேர்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து உடல் எடையில் வந்து மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய். மிளகாய் வந்து மஞ்சள், பச்சை, சிவப்பு எந்த மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாயில் பார்த்திங்க அப்படின்னா காரத்தன்மை தருவதோடு அதன் ஊட்டச்சத்து மதிப்பும் அதிகமாகுதுங்க. மிளகாயில் விட்டமின் சி அதிகளவு இருக்குங்க. இது எதுக்காக உதவுது அப்படின்னா, கொழுப்பை எரிக்கவும் கார்பைஸ் எரிபொருளாக மாற்றவும் இது உதவுது. இந்த விட்டமின் சி தசையில் காணப்படும் கார்னிடைன் எனப்படும் கொழுப்பு அமிலத்தை செயலாக்க உதவுதுங்க. அதனால் வந்து இந்த மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னா, 1/2 கப் நறுக்கிய மிளகாயோட கீரை, காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து முட்டையோடு சேர்த்து நம்ம தயார் பண்ணி சாப்பிட்லாங்க. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய்ங்க. நிறைய எண்ணெய் போட்டு சாப்பிட்றோம். எல்லா எண்ணெயிலையும் கொழுப்போட சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், சோயாபீன் எண்ணெயில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொழுப்புகள் வந்து எடை அதிகரிப்பதை வந்து ஊக்குவிக்குதான். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப கொழுப்பு வந்து எடை குறைப்பை தருகிறதாங்க. அதனால் ஒரு ஆய்வில் கூட 2 தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சாப்பிட்ற ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்போல சுற்றளவு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கான். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொழுப்பை உயர்த்தாதுங்க. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து மேம்படுத்துங்க. அதனால் நம்ம முட்டை சமைக்கிறப்ப தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கிறப்ப நமக்கு ஆரோக்கியமும் வந்து மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்பும் குறையுங்க. எடை குறைப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தேங்காய் எண்ணெயா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உடல் எடை குறைப்பதற்கான ஃபுட்ஸ் தான் பார்த்தோம். முட்டையோட எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது உடல் எடை குறைப்பதற்கான உணவுகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.